பசி மனிதகுலத்தின் ஆதிகால பிரச்சனை. பூமிப்பந்து சுழல்வதே இந்த பசியால்தான். நாம் வெயில் மழை புயல் என உழைப்பதும் போராடுவதும் இந்த பசிக்காகத்தான். அரசர்கள் காலம் தொடங்கி அரசாங்க காலம் முதல் எல்லோருக்குமான பெரிய சவால் மக்களின் பசியை தீர்ப்பது மட்டும்தான். தமிழ்நாட்டிற்கும் பசி ஒரு சவாலாக இருந்தது. எத்தனையோ பஞ்சங்கள், மக்கள் உணவில்லாமல் சாலையில் செத்து மடிந்த பழங்கதைகள் என ஒரு காலம் இருந்தது. அனைத்திற்கும் ஒரே காரணம் பசி. அதை தீர்க்க முடியாத ஆட்சியாளர்கள். அப்படி மக்கள் எல்லாம் பசியால் தவித்த போது மக்களின் பசியை போக்குவதை மட்டுமே தன் முதல் லட்சியமாக கொண்ட உணர்ந்த ஒரு கட்சி உதயமானது. அது மக்கள் சக்தியால் மக்களுக்காக உருவான திராவிட முன்னேற்ற கழகம். பசியை போக்க ஒரே வழி, அனைவருக்கும் அரிசி கிடைக்க வேண்டும். அதையே தங்களின் தேர்தல் வாக்குறுதியாகவும் முன்னிறுத்தியது திமுக. 1967 படி அரிசி திட்டத்தை முன்னெடுத்தார் அறிஞர் அண்ணா. ஆனால் அந்த காலகட்டத்தின் நெருக்கடி அதை செயல்படுத்த தடையாக இருந்தது. காரணம், மக்களின் பசியை தீர்க்க வேண்டிய விவசாயிகள் போராட்டமான வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது. இதில் மலிவு விலையில் எப்படி அரிசி கொடுக்க முடியும் என்ற பெரிய சவால் திமுக முன் இருந்தது. விவசாயிகளின் முன்னேற்றம் மட்டும்தான் மக்கள் பசியை போக்கும் என முடிவெடுத்தார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அன்று வெறும் 35 லட்சம் டன்னாக இருந்த நெல் உற்பத்தியை 2 மடங்கு உயர்த்தி 56 லட்சம் டன்னாக மாற்றி காட்டினார் கலைஞர். இலவச மின்சாரம், மானிய விலையில் விதைகள், உரங்கள், வேளாண் ஆராய்ச்சியில் புதிய விதைகளை அறிமுகப்படுத்தியது, விவசாய கடன் தள்ளுபடி செய்து விவசாயிகளை ஊக்கப்படுத்தியது என திமுக முன்னெடுத்த திட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டின் வேளாண் உற்பத்தியை பல மடங்காக பெருக்க காரணமாக இருந்தது. அறிஞர் அண்ணா 1966 கண்ட கனவை கலைஞர் 2006 நிறைவேற்றி காட்டினார். ஆம், 2008 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி திட்டத்தை கொண்டு வந்தது திமுக. பண்ணையார்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமே சாத்தியமாகி இருந்த அரிசி உணவை ஏழைகள் வீடுதோறும் கொண்டு சேர்த்தவர் கலைஞர். அரிசி வெறும் உணவு அல்ல, அது ஒரு உணர்வு. மக்கள் பசிமறந்து வயிறார உண்டார்கள். கலைஞரை மனதார வாழ்த்தினார்கள். பசியோடு இருந்தவனால் மட்டும்தான் அந்த பசியின் வேதனையை உணர முடியும். பஞ்சுமெத்தையில் புரண்டு பால் பழம் தின்று கொழுத்த கூட்டத்திற்கு அந்த வழி புரியாது. திமுக மட்டும்தான் மக்களின் தேவைகள் தெரிந்த ஒரே கட்சி. அதனால்தான் அது முன்னெடுக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது வறியவனின் வலியை, ஏழையின் பசியை புரிந்து அவனை முன்னேற்றும் முற்போக்கு திட்டங்கள் கொண்டதாக இருக்கிறது. இன்று நானும் விவசாயி என்று போலி வேடம் போடும் கூட்டங்களுக்கு தெரியாது, உண்மையாகவே விவசாயிகள் நலனுக்காக செயல்படுகிற ஒரே தலைமை திமுக மட்டும்தான். அந்த திராவிட பாரம்பரியத்தின் வேர்தான் தலைவர் மு.க.ஸ்டாலின். உழவனுக்காகவும் பசித்தவனுக்காகவும் குரல் கொடுத்திட, அவன் தமிழ்நாட்டு உழவனாக இருந்தாலும் வடநாட்டு உழவனாக இருந்தாலும் அவன் நலனுக்காக போராடுகிற ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின். இனி எந்த ஒரு மனிதனும் இங்கு பசியால் வாடக்கூடாது. இனி எந்த ஒரு விவசாயியும் தன் உழைப்பில் நஷ்டப்படக்கூடாது என்பதை முதன்மை கொள்கையாக கொண்ட ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின். நம் உணர்வுகளை புரிந்த தலைவர், மக்கள் நலனை மட்டுமே தெரிந்த ஒரே தலைவர் மு.க.ஸ்டாலின்.